மன்மதன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய காரணமே சிம்புவோட நடிப்புன்னு தான் சொல்லணும். மெரளை வச்சிரு பாருங்க அந்த மனுஷன், அப்படி ஒரு நடிப்பு. அதாவது எல்லாத்துக்குமே பிடிச்ச கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்புவோட தம்பியாக வர்ற சிம்புவோட நடிப்பை பார்த்து எல்லாருமே வியந்து போய் இருந்தாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது அண்ணன் சிம்புவோட நடிப்பு தான். குறிப்பாக முதல் காட்சியில் மனநல மருத்துவர் மந்த்ரா பேடிக்கிட்ட அவர் தன்னோட காதல் தோல்வி பற்றி நடிக்கிற காட்சியில், காதல்னு சொன்னாலே ரோஜா தான், அவளை நான் ஒரு ரோஜா மாதிரி அழகாக என் மனசுக்குள்ளே வளர்த்து வச்சுருந்தேன். அவள் போகும்போது அதை எனக்குள்ளே இருந்து வேரோட பிடுங்கி எடுத்தப்ப அந்த முள்ளெல்லாம் என் கையில் குத்தி ஐயோ அப்படின்னு அவர் துடிக்கிற காட்சியில் அவர் முகத்தில் காட்டுற எக்ஸ்ப்ரெஷன், அடேங்கப்பா அட்டகாசம் ஒன்று தான் சொல்லணும். இப்படி ஆரம்பிக்கிற அவரோட உணர்ச்சி பூர்வமான நடிப்பு இறுதி காட்சியில் ஜன்னல் வழியாக மனம் பதப்பதைக்க அவர் கதறி அழுவது வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். படம் ஃபுல்லாக மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். பட்டையை கிளப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். காதல் கொண்டேன் தனுஷோட நடிப்புக்கு சொடக்கு போட்டு செமத்தியாக ஒரு நடிப்பு சவால் விட்டிருப்பார் இந்த படத்தில். அடுத்த விஷயம் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் பிரமாதப்படுத்தி இருப்பார். பாடல்கள்லையும் சரி, பின்னணி இசையிலையும் சரி, இசையோட துள்ளல் படத்துக்கு ரொம்பவே கணம் சேர்த்துருக்கும். படத்தில் வசனங்கள் குறைச்சல் தான், பெரும்பாலான காட்சிகள் இசையோட துணையோட தான் போகுது. அதனால் யுவனோட பங்கு படத்தில் பெரிய அளவு இருக்குது. கீழ்த்தளத்தில் துவங்குகிற காதல் வளத்தன் பாடல் படிப்படியாக முன்னேறி மேல்தளத்தை அடையும் போது அப்படியே போட்டு உருக்கும் பாருங்க. செடி ஒன்று முளைக்குதே அப்படிங்கிற ஆர்ப்பாட்டமான சின்ன சின்ன பத்திகளாக வர்ற பாடலும் காதலோட துள்ளலுக்கு ஈடு கொடுத்து சுவை சேர்த்துருக்கும். அடுத்த விஷயம் டெக்னிக்கல். ரெண்டு சிம்புவும் தோன்றும் காட்சிகளில் ஸ்பெஷல் எஃபெக்டுகள், பாடல்களை படமாக்கி இருக்க விதங்கள், போடப்பட்டிருக்கும் செட்டுகள், காட்சி கவிதைகளாய் விளங்கும் சில காமிரா கோணங்கள் அப்படின்னு நிறையவே ரசிக்கும்படியான உழைப்பு நேர்த்தி பரவலாக படம் ஃபுல்லாக தூவப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் நம்ம சந்தானம். பின்பாதியில் வர்ற 20 நிமிஷமும் டோட்டல் கலாட்டா பண்ணி கலக்கியிருப்பார். சிந்து தொலானி வீட்டு செவுத்து மேலே ஏறி உள்ளே குதிச்சுட்டு சிம்புவை வர சொல்லி இவர் செவுத்து பக்கமாக பார்த்துட்ருக்கும்போது அவர் எப்படியோ உள்ளே வந்து பின்னாடி இருந்து சந்தானத்தோட தோலை தொடும்போது சந்தானம் பயத்தில் விழுந்தடிச்சு பதறி போய் வார்த்தையெல்லாம் குளறி ஐயோ நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சிம்புவை பார்த்து நிம்மதி அடைகிற காட்சியை ஒரு உதாரணமாக சொல்லலாம். மேலும் இந்த படத்தோட குறிப்பிடத்தக்க ஒரு ப்ளஸ் இறுதி காட்சி. ஆனால் இதை சிம்பு பின்னணி குரலில் ஆடியன்ஸுக்கு விளாவெறியாக விளக்கியிருப்பார். இப்படி பண்ணாமல் காட்சிகளாலேயே இறுதி காட்சியையும் எடுத்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்.